வணக்கம் பேக் மேட்சா ரிஃபானி. நான் உங்கள் நாங்கள் ரிக்வெஸ்ட்டாக இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு செடியை பற்றி சொல்ல போகிறேன். இந்த பிளான்ட் மேக்ஸிமம் தெரியாதவங்களே கிடையாது, மேக்ஸிமம் எல்லாருக்குமே இந்த பிளான்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே வீட்லேயும் இந்த பிளான்ட்டை வந்து வளர்த்துவாங்க. எல்லா வீட்டு வாசல்லையும் மேக்ஸிமம் ஹார்டனில் கூட இந்த பிளான்ட்டை வந்து மேக்ஸிமம் வளர்த்துவாங்க. இந்த பிளான்டோட சயின்டிஃபிக் நேம் என்னன்னா பிளட்ராந்த சாம்போனிக்கஸ். என்னன்னு பார்த்தோம்னா லேமியேசியே. இந்த செடியை வந்து இது வந்து ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல் இருக்கும். இது ஸ்மெல் பண்ணி பார்த்தாலே தெரியும், இது ஒரு அரோமேட்டிக் ஓமத்தோட ஸ்மெல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தோம்னா இந்த லீஃபில் வந்து லைட்டாக ஒரு ஹேர்லக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பிளான்ட் நம்ம பார்த்தாலே தெரியும். இதோட லோக்கல் நேம் என்ன பார்த்தோம்னா கற்பூரவல்லி, ஓமவல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா ஓமத்தோட ஸ்மெல் இருக்கனால ஓமவல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் இந்த சரௌண்டிங் ஏரியாவில் என்ன சொல்லுவாங்கன்னா நவர பச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட யூசஸ்ன்னு பார்த்தோம்னா இது மல்டி பர்பஸ் யூசஸ். அப்படின்னா இதை வந்து நம்ம எடிபிளாக சாப்பிடலாம், எடிபிள்னா நம்ம ஃபுட்டாகவே இதை யூஸ் பண்ணிக்கிடலாம். இது எப்படின்னா வீட்டில் நம்ம பஜ்ஜி எல்லாம் போடுவோம்ல, அந்த பஜ்ஜியில் இந்த லீஃபோட சாரை மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். இல்லாட்டி அந்த லீஃபோட கட் பண்ணி கூட போட்டு நம்ம பஜ்ஜி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா இது மெடிசனல் பர்பஸாக கூட யூஸ் பண்ணலாம். மேக்ஸிமம் சின்ன குழந்தைங்கள வீட்டில் இதை கண்டிப்பாக வச்சு வளர்த்துவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு இருமல் சளி பிரச்சனை அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு இதை மேக்ஸிமம் இதோட சாறு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் இந்த லீஃபும் இதோட இந்த தண்டு கூட நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு மெடிசினல் வேல்யூவான ஒரு பிளான்ட்டு. சார், ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம், அப்புறம் ஸ்கின் ரேஷஸ், நல்ல சுரிச்சல் இருக்கவங்க கூட இந்த லீஃபை நல்லா கசக்கி இந்த மாதிரி தேய்ச்சாங்கன்னா கூட அந்த சுரிச்சல் நீங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல மெடிசினல் வேல்யூ உள்ள பிளான்ட் இது. இதை வந்து நம்ம வளர்க்குறது கூட நல்ல ஈஸி தான். அப்படின்னா இந்த ட்ரிக்கை வந்து உடச்சி ஒரு இதில் நம்ம ஒரு டப்பாவில் சின்ன ஒரு டப்பாவில் நட்டு வச்சு கூட நம்ம இதை வளர்த்தலாம். இல்லாட்டி இதோட ஃப்ளார் உண்டு, இந்த ஃப்ளார் இதில் இன்னும் வரலை, நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் எதுலேயுமே ஃப்ளார் வரலை இன்னும். அந்த ஃப்ளாரில் வந்து சீடு இருக்கும், அந்த சீடை யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த செடியை வந்து வளர வைக்கலாம். இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய வேலையே கிடையாது. இது சும்மா சாதா வார்ம் கண்டிஷனில் நம்ம வச்சு வளர்த்தலாம். டெய்லி தண்ணி மட்டும் நம்ம அதுக்கு விட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே இது வளர்ந்துடும். கொஞ்சம் நல்ல பெரிய சைஸாகவே வளர்ந்துடும், பார்த்தோம்னா தெரியும். இது வந்து வீட்டு என்ட்ரன்ஸில் வச்சா கூட நம்ம யாரி விரும்ப ஒரு நல்ல ஒரு அரோமேட்டிக் ஸ்மெல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்து செடியோட வாலிடம் எங்கேன்னு பார்த்தோம்னா இது சவுத் ஆஃப்ரிக்கா. சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து தான் அந்த செடி வந்து எல்லா இடமுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இதை மேக்ஸிமம் எல்லா வீட்லேயுமே வச்சு வளர்த்துறாங்க, வளர்த்தும் செய்யலாம். நம்ம செடியை நம்ம வீட்டு வாசலில் வச்சா கொசுத்தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. கொசு தொல்லை ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம்னு சொன்னேன், குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, இதை வந்து பெரியவங்க கூட இந்த நெஞ்சு சளிக்கு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கூட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.